அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நம்ம இப்போ மேம்பொருள் போகவிட்டு பாசுரத்தினுடைய அர்த்தம் பார்க்கும் சமயத்தில் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுட்டுருக்கோம். அர்த்த பஞ்சக ஞானம் அது நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம். அது எங்கேருந்து கிடைக்கிறதுனா திருமந்திரத்திலேருந்து கிடைக்கிறது. மெயினாக திருமந்திரம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம், துவயம் அப்படிங்கிறது பார்ப்போம், சரம ஸ்லோகம்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு கண்ட்ரிக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்ஸ்டியூஷன் படி தான் அரசியல் அமைப்பு சட்டம், அந்த சட்டங்கள் எல்லாம் இயற்றப்படுகிறது. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் இல்லைன்னா அந்த பார்லிமெண்ட்ன்றது கிடையாது, மக்களுடைய பிரதிநிதிகள்ங்கிறது கிடையாது. ஸோ அந்த எந்த சிஸ்டம் இருக்கோ அந்த சிஸ்டம் படி தான் ஆக்டு இதெல்லாம் வருது, அதாவது சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. ஸோ அப்போது அந்த ஒரு சில ரூல்ஸ் எடுத்துப்போம், சட்டம் எடுத்துப்போம். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் படி தான் இருக்குது. ஸோ எந்த ஆக்ட்டும் கான்ஸ்டியூஷன் படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அது வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்லுவான், அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லிடுவான், அது நமக்கு தெரியும். ஸோ அதனால் கான்ஸ்டியூஷன் படி தான் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வருது. இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் அப்படின்னால் அதில் தான் வந்து எந்த ஃபார்மில் வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம், அதே மாதிரி டேக்ஸு ஸ்லாப் ரேட் அதெல்லாம் அதில் தான் வந்திருக்கும். ஸோ நம்ம முதல்ல கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு பேஸு, அந்த கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் ஆக்ட்னு ஒன்று வரும், அதுக்கு மேலே ரூல்ஸ்னு ஒன்று வரும். ஸோ நம்ம இப்போது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பாருங்களேன், திருமந்திரம்ங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி, அதுக்கப்புறம் சரம ஸ்லோகம்ங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் மாதிரி, துவயம்ங்கிறது அது ரூல்ஸ் மாதிரி, அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது. திருமந்திரம்ங்கிறது ஞான வாக்கியம், ஞானத்தை சொல்லக்கூடியது. ஞானம் நமக்கு கிடைக்கிறது எதில் கிடைக்கிறதுனா திருமந்திரத்திலேருந்து தான் கிடைக்கிறது, அதிலேருந்து தான் ஞானமே கிடைக்கிறது. ஏன்னா அதிலே தான் பிரணவம் இருக்கிறது, பிரணவம் அதில் தான் இருக்குது. பிரணவம்ங்கிறது என்ன, சகலவேத சாரம் அப்படின்னு சொல்கிறது. மூன்று தாழியிலே தயிரை நிறைத்து கடைந்து வெண்ணை திரட்டினார் போலே மூணு வேதத்திலும் மூணு அக்ஷரத்தையும் எடுத்தது, ஆகையால் இது சகலவேத சாரம் அப்படின்னு மூக்ஷு படியில் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் இது வந்து சகலவேத சாரம், இதுன்னா இங்கே பிரணவம், அந்த பிரணவமானது சகல வேத சாரம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து வேதம் வேதாந்தம் எல்லாத்தையும் எடுத்தோம், அதுக்கப்புறம் பிரஸ்தானத்திரயம் எடுத்தோம், அதுக்கப்புறம் ரகசியத்திரயம் 65 அக்ஷரம் எடுத்தோம், இப்போ கடைசியில் பிரணவம் ஒரு அக்ஷரம், ஓமித் ஏக அக்ஷரம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. பிரணவங்கிறது ஒரே ஒரு அக்ஷரம் தான், அந்த ஒரே ஒரு அக்ஷரம் தான் சகல வேத சாரம்னு சொல்கிறாங்க. பார்த்தோன்னா எந்த அளவுக்கு அர்த்தங்கள் அதிலே புதைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தான் வேதத்துக்கு மறை அப்படின்னு பேர். ஏன்னா மறைச்சு வச்சே சொல்லும் அவ்வளவு புதைந்திருக்கக்கூடிய அர்த்தங்கள், அதை எல்லாம் வெளியில் கொண்டு வர்றாங்க அற்புதமாக. அதுதான் ஞானத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த பிரணவம். அந்த பிரணவத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது திருமந்திரத்தில், மந்திரசேஷம்னு சொல்லுவாங்க, நமப்பதம், அதுக்கப்புறம் நாராயணாய இருக்குது. ஸோ அந்த நமஹா ப்ளஸ் நாராயணாயாங்கிறது மந்திரசேஷம்னு சொல்லுவாங்க. இந்த பிரணவம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிரணவத்திலே சகலவேத சாரமாக இருக்கக்கூடியதுனால எல்லா விதமான ஞானமும் அதில் கிடைக்கிறது அப்படின்றாங்க. ரகசியத்திரயத்தினுடைய வியாக்கியானங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ரகசியத்திரயத்தை முதல்ல நம்ம வந்து ஆச்சாரண்டத்திலே நாம் அதை உபதேசம் பெற்று அதுக்குண்டான விஷயத்தை தெரிந்து கொண்டோம்னாலும் இதெல்லாம் தெரியும். பட் நம்ம இப்போ ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வேதசாரம் அப்படின்றது அந்த வேதத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பிரணவத்திலே இருக்கிறது. அந்த பிரணவம் அந்த அவ்வளவு அறிவை கொடுக்கக்கூடியது, அறிவு கொடுக்கக்கூடியது திருமந்திரம் அப்படின்ட்டு. சரி, ஒரு அறிவு கிடைக்குது, அதுக்கப்புறம் அது கான்ஸ்டியூஷன் மாதிரி. சரி, அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட்னு ஒன்று இருக்கணுமே, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கணும் இல்லையா, அது விதிக்கணும். அதை விதிக்கக்கூடியது என்னன்னா அதுதான் சரமஸ்லோகம். சரமஸ்லோகம்ங்கிறது விதி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணணும், இதை பண்ணு அப்படின்னு விதிக்கிறது, அது சரமஸ்லோகம். எம்பெருமான் விதிச்சிருக்கான் இல்லையா, சரதர்வான் பரித்யஜம் ஆமேகம் சரணம் ரஜா அகம் துவாசர பாப்பேப்பியோ மோக்ஷயிஷாமி மாச்சுட்டாகா அப்படின்ட்டு விதிச்சிருக்கான். ஸோ அந்த விதி வாக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ எம்பெருமான் சொன்னபடி எல்லாவற்றையும் விட்டு அவனையே சரணமாக பற்று அப்படின்னு சொல்கிறான். எல்லா பாபங்களையும் விடுவித்து உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதனால் எம்பெருமான் விதித்திருக்கிறான், இது விதி வாக்கியம், இது ஆக்ட் மாதிரி. சரி, அதுக்கப்புறம் இந்த விதியை அனுஷ்டானம் பண்ணணுமே, இந்த விதியை அமல்படுத்தணுமே, எப்படி அமல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ரூல்ஸ்லாம் தேவைப்படுது. அந்த ரூல்ஸ் எடுத்து அந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம்னா வருஷா வருஷம் அது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த அனுஷ்டானம்ங்கிறது. இந்த அனுஷ்டானங்கிறது என்றென்றும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்றுதான் ஆரம்பம், இன்று நாளைக்கு முடிவு அப்படின்றது கிடையாது, என்றென்றும் தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த அனுஷ்டானத்தை துவயமந்திரம் என்கிறது சொல்லக்கூடியது. அதில் தான் முதல் வாக்கியம் ரெண்டு வாக்கியம்னு உண்டு. ஸ்ரீமன்னாராயண சரணோ சரணம் பிரவத்தியே அப்படின்னு சொல்கிறது, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு நாராயணனுடைய திருவடிகளை நான் பற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது அது சரணாகதி பண்ணுறது.
அப்புறம் பட்டினப்புறம் என்ன பண்ணுறது, ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்த சேர்த்தியிலே அவர்களுக்கு என்றென்றும் நித்தியமாக கைங்கரியம் செய்து இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கைங்கரியத்தை அங்கே பிரார்த்திக்கக்கூடியது. ஸோ அது என்றென்றும் நித்தியம், கைங்கரியம் தான் நித்தியம், நித்தியமாக பிரார்த்தித்தே பெற வேணும் அப்படின்லாம் வாக்கியங்கள் சூத்திரங்கள் இருக்குது. ஸோ அந்த நித்தியமாக என்றென்றும் நடக்கக்கூடிய அனுஷ்டானமானது அது துவயம் எடுத்து சொல்கிறது. ஸோ இப்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம், கான்ஸ்டியூஷன் மாதிரி ஞானத்தை கொடுக்கக்கூடியது திருமந்திரம், விதி மாதிரி சரமஸ்லோகம் விதியை கொடுக்கக்கூடியது ஆக்ட் மாதிரி சொல்கிறது, துவயம்ங்கிறது அனுஷ்டானம், அதை வந்து எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்த விதத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், வருஷா வருஷம் எப்பொழுதுமே நித்தியமாகவே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத துவயம் அதை சொல்கிறது. அதனால தான் திருமந்திரம் சரமஸ்லோகம் இதெல்லாம் வந்து ஞானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரமஸ்லோகத்தின்படி எம்பெருமானுக்கு சரணாகதி பண்ணிவிட்டு எப்போவுமே துவய நிஷ்டையிலே இருக்க வேணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த மேம்பொருள் போக விட்டு இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் இல்லையா, துவய நிஷ்டர்கள், துவய நிஷ்டர்களுடைய அனுஷ்டானம் அவர்களை கொண்டாடுகிறதுன்னு. ஏன் துவய நிஷ்டர்களை கொண்டாடுகிறதுனா எப்பொழுதுமே துவய நிஷ்டையில் இருக்க வேணும், எப்பொழுதுமே துவயங்கிறது அனுஷ்டானம், அது அனுஷ்டானத்திலே இருக்க வேணும் அப்படின்ட்டு. அதனால்தான் ராமானுஜருக்கு ரங்கநாதன் சொன்னார், துவயமர்த்தானு சந்தானேன சகா சதா ஏவம் வக்தா யாவத் சரீரபாதம் அத்த இவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா அப்படின்ட்டு. எப்போ துவயத்தை அர்த்தத்தோடு அனுசந்து கொண்டு நீ ஸ்ரீரங்கத்திலேயே இரு அப்படின்ட்டார் ரங்கநாதன் எம்பெருமானாருக்கு. ஸோ இப்படி அந்த துவயம்ங்கிறது அனுஷ்டானம், எப்பொழுதுமே நித்தியமே அனுஷ்டானமே இருக்கணும் இல்லையா, அந்த இங்கே மட்டும் இல்லை பரமபதத்துலேயும் அதே அனுஷ்டானம் இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த துவயம் நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கிறதாம். ஸோ அதனால் பிராட்டியோடே சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாளை நாம் சரணடைகிறோம், அதன் முதல் வாக்கியம். அந்த சரணடைந்த பிறகு இந்த பிராட்டியோடைய சேர்ந்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு இருவருமான சேர்த்தியிலே அடிமை செய்கை முறை அப்படின்ற மாதிரி இருவருமான சேர்த்தியிலே நாம் கைங்கரியம் செய்கிறோம், நித்தியமாக கைங்கரியம் செய்கிறோம், என்றென்றும் கைங்கரியம் செய்கிறோம். ஸோ இது மூன்று விஷயம் ரொம்ப முக்கியமானது, ஞானம், விதி, அனுஷ்டானம். திருமந்திரம்ங்கிறது ஞானம், சரமஸ்லோகங்கிறது விதி, துவயம்ங்கிறது அனுஷ்டானம். திருமந்திரம் அதில் வந்து பிரணவம் இருக்குது, அகார உகார மகாரம் அது மூணும் சேர்ந்தது தான் பிரணவம். அகாரம்ங்கிறது ஸ்ரீமன் நாராயணனை சொல்லுகிறது, அகார ஆர்த்தோ விஷ்ணுஹு அப்படின்ட்டு. உகாரம்ங்கிறது அவனுக்கே அப்படின்ட்டு. மகாரம்ங்கிறது 25 அக்ஷரம், சமஸ்கிருதத்தில் 25 அக்ஷரம் மகாரம். காக்கா காக்கா பார்த்தோம்னா நம்ம 25 அக்ஷரமாக வரும் மகாரம். மனஜானேன்னு தாத்து, அதாவது ஞானமுடையவன். ஸோ ஞானமுடைய ஜீவாத்மாவை, 25 தத்துவமான ஜீவாத்மாவை மகார வாச்சியனாக சொல்கிறது உண்டு. அகாரத்தினாலே சொல்லப்படுகிற நாராயணனுக்கே உரியவன் மகாரத்தினாலே சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மா அப்படிங்கிறது. ஸோ இதுதான் பிரணவத்தினுடைய ரொம்ப சிம்பிளான மீனிங். இதில் நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய மீனிங்லாம் இருக்குது, இன்னும் நிறைய அர்த்தங்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்க. திருமந்திரம்ங்கிறது என்ன நேச்சர், துவயம்ங்கிறது என்ன நேச்சர், சரமஸ்லோகம் என்ன நேச்சர், அது மட்டும்தான் பார்த்தோம் நம்ம. திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய ப்ரீஃப் மீனிங், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அவன் ஜீவாத்மா உரியவன் அப்படிங்கிறது, அதாவது சேஷத்துவமும் பாரதந்திரியமும் கைங்கரியமும் இது மூணும் சொல்லக்கூடியது திருமந்திரம், இதுதான் அறிவை கொடுக்கக்கூடியது. சரமஸ்லோகம் எம்பெருமான் சொல்லிட்டான், என்னையே பற்றி நீ சரணடை அப்படின்னு சொல்லிட்டான், அது விதி வாக்கியம். துவயத்தில் பிராட்டியம் ஒண்டிக்கொண்டு பெருமாளிடம் சரணடைந்து அந்த பெருமாளின் பிராட்டியம் சேர்ந்த சேர்த்தியிலே என்றென்றும் நித்தியமாக கைங்கரியம் செய்வதுங்கிறது துவயம். ஸோ இது மூணும் தான் ரொம்ப பிரீஃபான மீனிங்ஸு, சேஷத்துவம் பாரதந்திரியம் கைங்கரியம் இது மூணும் திருமந்திரத்திலே சொல்லப்படக்கூடியது அப்படின்னு. ஸோ சேஷத்துவம்னா நமக்கு தெரியும், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடியது. கைங்கரியம்னாலும் தெரியும், அவனுக்கே சர்வீஸ் பண்ணக்கூடியது. பாரதந்திரியம்ங்கிற விஷயத்தை நாம் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறதுல ஒரு அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகலாம். தென் இதெல்லாம் கொண்டு போய் மேம்பொருள் போக விட்டு பாசுரத்தில் சேர்க்கும்போது ஆழ்வார் என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த பாசுரத்தை நம்ம ஸ்பெஷல் மீனிங்ஸை அப்ரிஷியேட் பண்ணலாம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜம் உங்களுக்கு இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மேலே அடுத்த வாரம் தொடரலாம். அடியேன்.